அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிட திறப்பு விழா பேனரில் தனது பெயர் இடம்பெறவில்லை என அணைக்கட்டு தொகுதி திமுக எம்எல்ஏ அமைச்சர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனையில் 14 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்கள் திறப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்தனர். முன்னதாக தனது தொகுதியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிக்கான அழைப்புதலில் தனது பெயர் கடைசியில் உள்ளதாகவும் வரவேற்பு பேனர்களில் பெயர் இல்லை எனவும் கூறி அணைக்கட்டு தொகுதி திமுக எம்எல்ஏ நந்தகுமார் அமைச்சர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு அமைச்சர் பேர் கூட லோக்கல்ல ஒரு எம்எல்ஏ பேர் கூட போடலன்னா எப்படி மரியாதை இல்ல மேடம், அதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. சரி, இப்ப அதே இப்போ அண்ணன் ரவி அண்ணன் பேர் எம்எல்ஏ பேர் விட்டுருவீங்களா? அவர் தொகுதியில் பண்ணுவீங்களா? அவர் தொகுதியில் பண்ணுவீங்களா? ஏன் தொகுதி ஏன் தொகுதி தப்பு நான் ஏன் சார் சார் எனக்கு நீங்க சொல்லுங்க சார். இல்ல நீங்க அமைச்சர் நீ சொல்லுங்க, ஏன் என் பேர் இல்லாம எப்படி ஒரு இன்விடேஷன் என் பேர் இன்விடேஷன்ல என் பேர் பத்தாவதா போடுறாங்க? தப்புங்க, அது யார் ஆட்சி இருந்தாலும் சரிங்க, நான் சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு கரெக்டா போடணும். எப்படி என்ன அரசாங்க ஏடிஎம்கே சொத்து ஹாஸ்பிட்டல் அரசாங்கம் தானே என்ன ஏடிஎம்கே சொத்தாது? ஹாஸ்பிட்டல் அரசாங்க ஹாஸ்பிட்டல் அவங்க